இன்னைக்கு மட்டும் எக்கச்சக்கமான எக்ஸாக்ட் ஸ்நாக்ஸ் இருக்கு. ஆமா, 19 வகையான ஸ்நாக்ஸ் இருக்கு. அதுவும் யாருமே இது வரைக்கும் சாப்பிட்டாத 19 ஸ்நாக்ஸ். அதுல ஃபாரின் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குங்க இதுல. ஆமா, இதை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு பாத்துலாமா? இங்கிலாந்து சாப்பிடுங்க. ஆரஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கு. ஆரஞ்சு முட்டாய் தான் இது. 200 ரூபாய்க்கு ஒருத்தா ஒருத்த இல்ல. போட்டோ எதுவுமே புளிக்குதா? லைட்டா புளிக்குதா? ரொம்ப புளிக்குதா? லைட்டா தான் புளிக்குது. நீங்க மொத்தமா தானே நல்லா லைட்டா தான் லைட்டா தான் புளிக்கும். புடிச்சிருக்கா? பரவாயில்ல. எப்படி இருக்கு? அதனாலதான் இது டிஃபரெண்ட். இதோட ரேட்ட கடை நீங்க மறந்து போறீங்க. எவ்வளவு தெரியுமா? 235 ரூபா. ஓ மை காட். மாத்தாடி, டெய்ரி மில்க் கூட காஸ்ட்லியா இருக்குங்க. அப்ப அவ்வளவு டேஸ்டா இருக்குமோ? எங்க ஆரஞ்சு போட்டு வச்சிட்டு எங்க டேஸ்டா இருக்கும்? அப்ப ஆரஞ்சு டேஸ்ட்ல கண் பாத்துருவோமா? பாத்துலாம். ஓகே, ஓபன் பண்ணிடலாமா? பண்ணுங்க. எஸ், துரக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபிளேவர் ஸ்மெல் பிக்குதுங்க. ஆமாங்க, ஆரஞ்சு சொல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இருக்கு. டிசைன்ல இருந்து எல்லாமே சாப்பிடலாமா? எஸ். ஈஸியா பிரிக்கிற மாதிரி தாங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சொல்ல எடுத்து அனுப்பினா சாப்பிடலாம் போலண்ணா. சாப்பிடுங்கப்பா. எடுப்பா சாப்பிடுங்க. சாப்பிட போறோம். சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட்ல இருக்கு? நல்லா டேஸ்டா தான் இருக்கு. என்ன டேஸ்ட்ல இருக்கு? இது ஆரஞ்சு பழம் வாடை அடிக்குது. வாடை அடிக்குது. டேஸ்ட் டேஸ்ட் சாக்லேட் டேஸ்ட். ஆரஞ்சு பழம் வாடை அடிக்குது. வாடை மட்டும் ஆரஞ்சு பழம் வாடை. ஓ, அப்ப பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான ஃப்ளேவர்ங்க. பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு? டேஸ்டா தான் இருக்கு.
சாக்லேட் நிற்கிது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் வர சாக்லேட்னா சாக்லேட் மாதிரி மூட்டுதுமாமா சாக்லேட் வித்து ஆரஞ்சு இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க போல பயங்கரமாக இருப்பேன் உப்பாக டேஸ்ட் பாருங்க வச்சுன ஆரஞ்சு ஃப்ளேவர் டேஸ்ட் எது வருது ஸ்மெல் வருதுன்னா ஆரஞ்சு ஸ்மெல் வருது சாக்லேட்டாக இருக்கு அக்சுவலாக ரெண்டு மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது ஆரஞ்சு ப்ளஸ் சாக்லேட் ஆனால் நல்ல ஃப்ளேவர் அழகாக மிக்ஸ் பண்ணிக்காங்க சூப்பராக ப்ரோ வித்தியாசமான சாக்லேட் பாராக இருக்குது நல்லா இருக்கு ப்ரோ டேஸ்ட் சூப்பராக செம்மையாக இருக்குங்க ஆனால் 235 ரூபானா கொஞ்சம் அதிகமான இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குறது பெரிய விஷயம் தானே ரொம்ப வித்தியாசமான சாக்லேட்ல செம்மையாக இருக்கும் உண்மையை சூப்பராக ஒருத்து தான் 235 ரூபாய் இப்போ நர்ஸ் சார் அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு ஆமாம் அப்பா மட்டும் இல்லை எல்லாரும் டேஸ்ட் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சின்ன டப்பா மாதிரி அங்கே இருக்கா அதோட ரேட்டு ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குங்க ஆமாம் இது 120 ரூபா அங்கே இது 120 ரூபாய்க்கு இது ஒர்த்தா ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ளேவர் இருக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கும் ரொம்ப போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாம் மேலே ஓப்பன் பண்ணுங்க அப்படி இல்லை ஏய் சூப்பராக இருக்கு ஒரே உள்ளே நிறைய டப்பா இருக்கு ப்ரோ இப்படி ஸ்லைட் பண்ணிக்கலாமா ஏய் திராட்சை புடிச்சிருக்கா இல்லையா புளிக்குதுப்பா என்னத்த புடிக்கிறது புளிக்குது புளிக்குது புடிக்கலப்பா பாக் புடிக்கல புடிக்கல எப்படி இருக்கு புளிக்குது அந்த அளவுக்கு நல்லா இல்ல என்ன டேஸ்ட் நீ தெரியல இது ஐயோ என்னதமா டேஸ்ட்ல இருக்கா என்ன புளிக்குதா இன்னைக்கு புளிக்குது ஆ புளிக்குதா ஓ புளிப்பா புடிச்சிருக்கா வித்தியாசமான ஆமா பீன்ஸ் கொஞ்சம் அப்பா முன்கூட்டி நிறைய சாப்பிடு ஆனா இந்த மாதிரி கேன்ல அடிச்சு ஆரஞ்சு சாப்பிட்டது நீங்க எப்படி எப்படி இருக்கு பாத்துருமா பாத்துலாம் ஓபன் பண்ணுங்க வித்தியாசமா இருந்துச்சு என்ன மெதுவடை சாக்லேட் மெதுவடை ஆமாங்க
வித்தியாசமா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் பிராண்டு போலங்க. நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னா ஏசி இப்ப அப்பா இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளேவரு. பாருப்பா எப்படி இருக்குன்னு. ஆமா வடப்பா வடையா உளுந்த வடை உளுந்த வடை சாக்லேட் தலை உளுந்த வடை பாக்கெட் அடிச்சுக்கிறாங்க. இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 30 ரூபாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 30 ரூபாதாங்க. நம்ம ஊர்ல உளுந்த வடை 5 ரூபா, ஆனா இங்க 30 ரூபாங்க. ஓபன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எப்படி இருக்குப்பா வடை? சாப்பிடுங்க. அதனால நாங்க டோனட்ன்றாங்க. இப்படி பாருங்க கேக்குதே சம்மையா. நம்ம ஊர் கேக்கு கேக்குதான் வடமா ரவுண்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதேதான் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சரி சாக்லேட்டு. சாக்லேட்டா? சாக்லேட் சாப்பிடுங்க. இது நம்ம ஊர் அதிர்ஷ்டமாவே இருக்கு. சாப்பிடுங்க அதிர்ஷ்டம். எப்படி பாருங்க இதுதான் கேக்குதான் கேக்குதான். இது அதிர்ஷ்ட கேக்கு. கேக் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கா? கேக்கு சூப்பரா இருக்கு. சூப்பருங்க. இன்னும் சூப்பர் வேற லெவல்ல இருக்குங்க. இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றதுல எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? நினைக்கிறேன். எவ்வளவுது? 45 ரூபாங்க. சேவல் மாதிரி இருக்குங்க. சீவல் மாதிரி இருக்கு. என்ன சீவல்? சாப்பிட்டு பாப்போம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சீவல் ஆனா எச்சி விடுதுங்க. பாத்தனே எப்படி பாக்கு? நல்லா இருக்கு. காரமா இருக்கு. காரமா இருக்கு. காரா சேவ் அப்பது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓ புடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உப்பு கக்கிது. புளிக்குது. உப்பு கக்கிதா? புளிக்குது. அப்ப இனிக்கலையா? இனிக்கல. அப்ப மேலாப்புல போட்டுக்கலாம். சால்ட்டோ? சால்ட் ப்ரோ. சால்ட் பாத்தாது புளிக்குது. ஆனா சுப்பா சிப்ஸ் தான் போட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கும். புளிப்போட சேர்ந்த அந்த உப்பு இதெல்லாம் புளியங்கா தின்று அந்த அருமை தெரியும். செம்மையா அது. ஓவர் புளிப்பு. ஆமா ரொம்ப ஏது புளிப்பு. என்ன சிப்ஸ் ஃப்ளேவர் இது? வந்து வெஜிடபிள் ஸ்டிக்ஸ் போட்டுருக்காங்க. வெஜிடபிள் ஸ்டிக்ஸ். இதே மாதிரி பெரிய பாக்கெட் இருக்குங்க. எவ்வளவு? 35 ரூபா. இது வரைக்கும் நம்ம 2M சாப்பிட்டது இல்லைங்க. லேஸ் பிங்கோ மட்டும் தாங்க சாப்பிட்டுருக்கோம். இங்கே ஒரு சூப்பரா இருக்கு. உப்பு இருக்கு கலந்துருக்கு.
எப்படி இருக்கு? சிப்ஸ் மாதிரி இருக்கு. டேஸ்டா இருக்கு. டிஎம் நல்லா நல்லா இருக்கும். அப்படி யார் சொன்னா? நானா சொல்றேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த அந்த க்ரீமி ஆனியன் ஃப்ளேவர் வந்து அந்த லேஸ்லயே சூப்பரா இருக்கும். அது அந்த ஃப்ளேவர்ல செம்மையா இருக்கும். ஓ பயங்கரமா இருக்கும். பரவாயில்லாம இருக்கா? அப்ப பிடிக்கலையா? எந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க? எந்த மாதிரி இருக்கு? இன்னும் இதோட டேஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். அதான் 2M ஓட பில்ட் அப்க்கு ஏத்த மாதிரி பயங்கரமா இருக்கும் பார்த்தா ஒண்ணு இல்லையா? கொஞ்சம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? போகும்போது மறக்காம